அனைவருக்கு வணக்கம் சண்முகவேல் எம் எஸ் யோகாண்ட நேச்சுரோபதி ஸ்ரீசங்கர யோகா மையம் இன்று நாம் பார்க்கறக்கூடிய விஷயமாப்பட்டது பஞ்சவாயுக்கள் ஐந்து துணை வாயுக்கள் பிராணவாயு சக்தியின் வெகு நுண்ணிய உருவங்களில் ஒன்று காற்றின் மனித உடலை ஊடுருவுள்ளது இந்த உயிர் சக்தி ஹதயோக புத்தகங்களில் அது புரியும் பல்வேறு பணிகளை பொறுத்து ஐந்து பிரதான வகைகளில் முறைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றுள் வாயு என்று பெயர் இதன் ஐந்து பிரதான பிரிவுகள் பிராணன் உயிர் சக்தி எனப்படும் இதயம் பகுதியில் அசைந்து சுவாசத்தை கட்டுப்படுத்துகின்றது அபானன் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் அசைந்து மலம் சிறுநீர் இவற்றை வெளியேற்றும் பணியை கட்டுப்படுத்துகிறது சமானன் ஜீரண நெருப்பை மூட்டி ஜீர்ணத்திற்கு உதவுகின்றது உதானன் மாறு பகுதியில் இருந்து கொண்டு காற்று மற்றும் உணவு உட்கொள்ளுட உட்கொள்ளப்படுவதை கட்டுப்படுத்துகிறது வியாணன் முழு உடலையும் ஊடுருவி சென்று உணவு மற்றும் காற்று இவற்றிலிருந்து பெரும்பாடு சக்தியை உடல் முழுவதும் செய்கின்றது இங்கு மேலும் ஐந்து துணை வாயுக்களே உள்ளன நாகன் வயிற்றில் உள்ள இறுக்கத்தை ஏப்பத்தின் மூலமாக சரி செய்கிறது கூர்மன் இது கண்களுக்குள் தூசு மற்றும் அதிகமான ஒளி இவை புகுவதை தடுக்கும் வகையில் கன்னிமைக்கில் கன்னிமைகளில் அசைவுகளை கட்டுப்படுத்துகின்றது கிருகரன் இது நாசி துவாரங்களிலே தொண்டையினுள்ளே பொருட்கள் உட்புகுவதை தும்மல் மற்றும் இருமல் மூலமாக தடுக்கின்றது தேவதத்தன் இது கலைந்து போன உடலுக்குள் கெட்டாவி மூலம் பிராணவாயுக்களை செலுத்தி அனுப்புகின்றது தனஞ்சயன் இது இறந்த பின்னரும் உடலுக்குள் இருந்து கொண்டு சில சமயங்களில் உடலில் உடலை ஊதி உப்ப வைத்துகிறது இது தச பத்து வாயுக்கள் எனப்படும் இந்த தச பத்து வாயுக்களும் நம்மளுடைய உடலில் எந்த அளவுக்கு ஆற்றலை விரைக்குங்கிறது பாருங்கள் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சொல்கிறோம் சுவாசிக்கிறது கொட்டாய் விடுறது தூங்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சித்தர்கள் எவ்வளோ அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தசவாயுக்குள்ள பற்றி ஆதலால் நாம் அன்றாடம் யோக பயிற்சிகள் செய்து இந்த தசவாயுக்குள்ளே தன்வசம் கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம் நன்றி